சாத்தாவட்டம் கிராமத்தைச் சார்ந்த ஹரிகிருஷ்ணனுடைய மகன் ஆனந்தன் என்பவர் கடந்த 26/11/2017 அன்று தற்கொலை செய்து கொண்டதாக மரணமடைந்தார். 28/11 மரணமடைந்தார். அது வழக்கு காவல்துறை புலனாய்வு செய்வதற்கு முன்பதாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் நோக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்பது வட மாவட்டங்களில், குறிப்பாக கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இரு சாதி பிரிவினரிடையே வன்மத்தை தூண்டி அதன் மூலமாக கலவரத்தை உருவாக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் சார்பாக இன்று காவல்துறை தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தோம். திருவண்ணாமலை நடக்கின்ற தேரோட்டத்தில் அவர் அங்கு நிற்கின்ற பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார். ஆகவே துணைத் தலைவர் உயர் திரு மகேஸ்வரன் அவர்களை சந்தித்து மனுவை அளித்திருக்கிறோம். ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி இந்திய தண்டனை சட்டம் 499, 500, 502, 503 மற்றும் 504, SCST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் திருத்தச் சட்டம் 2015 ராமதாஸின் அறிக்கை என்பது இந்த சட்டப்பிரிவு கீழாக குற்றம் என்பதை அறிய முடிகிறது. ஆகவே அவர் மீது மேற்கண்ட பிரிவுகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை துணைத் தலைவரிடத்திலே வலியுறுத்திருக்கிறோம். மேலும் அவரிடத்திலே தனிப்பட்ட முறையில் அவருக்கு நோட்டீஸ் அளித்து அனைத்து நீதிமன்றங்களிலேயும் அவர் மீது மேற்கண்ட வழக்குகள் புனைய வேண்டும் என்று வழக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம். AR ரிப்போர்ட்டில் வந்தபொழுது அவர் தன்னைத்தானே மண்ணெண்ணை ஊற்றி மாய்த்து கொண்டதாக, தீ வைத்து கொண்டதாக அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் மருத்துவமனையில் அவரை வற்புறுத்தி விடுதலை சித்தை கட்சிக்கு எதிராக சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாள் கழித்து 3ஆம் நாள் தான் அவர் அந்த நீதிபதியிடத்திலே மரண வாக்குமூலம் அளிக்கிறார். மரண வாக்குமூலம் சந்தேகப்பட்டது என்று உச்சநீதிமன்றத்திலே ஏற்கனவே வழக்குகள் பல தீர்ப்பு வந்திருக்கிறது. இல்லை, எரிஞ்ச அப்ப நீங்க சொல்றது சரி, அது ஒண்ணு இல்ல. இது நான் எழுதல, இது நான் எழுதவில்லை இல்ல சார், இது நாங்க எழுதல சார், இல்ல சார், இது நாங்க எழுதல. இதை எழுதுறது இது ஆமா, இது இது இருக்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்க ஆதாரங்களை வைத்து நாங்க புகார் இல்ல, அவரு அந்த விஷயங்களை அரசு தான் முடியும், அந்த மருத்துவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும், நான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு மருத்துவர் தான் பதில் சொல்லணும். நாங்க எழுதி எங்களுடைய ஆதாரங்கள் இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்போம். இது வந்து அரசனுடைய ரிப்போர்ட், அரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும், நான் பதில் சொல்ல முடியும். இதுவும் ஒரு ஆதாரமாக காட்டியிருக்கோம், இதுவே எவிடன்ஸ் இல்லை, இதுவும் ஒரு ஆதாரமாக காட்டியிருக்கிறோம். இல்ல இல்ல, முழுக்க முழுக்க தவறு இல்ல அதான் சார், இதை நாங்க ஒரு ஆதாரமா சொல்லியிருக்கோம், ஆதாரமா சொல்லியிருக்கோம். இதை எடுத்து நடவடிக்கை எடுங்க நாங்கள் சொல்ல வரல, இதையும் ஆதாரமாக சொல்லியிருக்கோம். நாங்கள் சொல்றது அது கொலையா தற்கொலையா என்பதை காவல்துறை புலன் விசாரணை செய்யும். அதை வைத்து அறிக்கை விடுகின்ற ராமதாஸ் மீது நடவடிக்கை சொல்றதுதான் எங்களுடைய அறிக்கை விடலாம், கம்ப்ளைண்ட். ஆமா, அறிக்கை விடுறது சம்பந்தமா அந்த அறிக்கை இரு பிறனுடையே சாதிய முதலை தூண்டி விடுற மாதிரி அறிக்கை இருக்கிறதுனால அந்த மாதிரி அறிக்கைக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வழக்கை மாத்துங்க அப்படின்னு சொல்ல சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கோம். முறைப்படி சிபிசிஐடி விசாரணை பண்ணுங்க, அதில் என்ன உண்மையோ அதற்குண்டான குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அறிக்கை மூலமா ஒரு ஒரு சமூக பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்ற ராமதாஸ் மீது தான் வழக்கு போட சொல்லுங்க. சம்பந்தம் இல்லைன்றது தான் ஆதாரம். அந்த இடத்தில் இல்லை சார், அந்த இடத்தில் யாரும் கட்சியை சார்ந்தவள் இல்லை.
இல்லை சார், அதான் சார், அந்த இடத்தில் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை இல்லையா. அவர் சொல்ற நபர்கள் யாரும் கட்சியில் இல்லை. எஃப்ஐஆரே வந்து இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட அவர் சொன்ன நபர்கள் வந்து தற்கொலைக்கு இவரை தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபர்களே இல்லாதப்ப அந்த எஃப்ஐஆரே தப்பு தானே இப்ப சார். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆமா சார், ஆனந்துங்கிறவரை வந்து தற்கொலைக்கு தூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அவர் சொன்ன பேர் சரி, ஆனந்தனை தற்கொலைக்கு தூண்டியிருந்தால் அது தூண்டியிருந்தால் அது தவறு, ஆனால் எரித்து கொல்லப்பட்டார் என்று சொல்வது அதை விட மிகப்பெரிய தவறு. இல்லை இல்லை, நான் சொல்கிறத தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்று சொன்னால் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எரித்து கொல்லப்பட்டார் என்று சொல்வது சரியா சரியா? இல்லை 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 சார், நீங்கள் ஒன்று சார், நீங்கள் இல்லை சார், சார் மரண வாக்கு மூலம் எவ்வளோ தூரம் கோர்ட்டில் நிற்கும்ன்றத உச்சநீதிமன்ற வழக்குகள் பல உதாரணங்கள் இருக்குது சார். சரிங்களா, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமாக இல்லை, அந்த வழக்கை வந்து புலன் விசாரணை சிபிசிடி விசாரணை மாற்றுங்கன்னு சொல்லிட்டோம். அந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. அதை உண்மை நிலை தெரியாமல் புலன் விசாரணை எடுப்பதற்கு முன்பதாகவே அது பற்றி அறிக்கை வெளியிட்டு ராமதாஸ் மீது தான் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். வழக்கு வந்து நீதிமன்றத்திலும் போடவும் போறோம், காவல்துறை நடவடிக்கை சொல்லி நாங்க டிஜிபி பார்த்தோம்.